உங்களில் பல பேர்த்துக்கு வந்து கிராவிட்டினா என்ன, ஸ்பேஸ் டைம்னா என்ன, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, பிளாக் ஹோல்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாகுது, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் விசைப்பலகை சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த ஈவெண்ட் ஹரிசன் டெலஸ்கோப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் டீம் வந்து எப்படி இந்த பிளாக் ஹோலை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விசைப்பலகை. என் பேர் ரஞ்சித் குமார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இரவு நேரங்களில் நாம் காண்ற நட்சத்திரங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம சாதாரண கண்கள்னால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம கண்கள்னால் என்ன விஷயங்கள்லாம் பார்க்க முடியுமோ இதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நம்மளோட கண்களால் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், ரேடியோ வேவ்ஸ்னால் பல விஷயங்கள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குது. ஸோ இந்த வெளிச்சம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே தெரிய வீடியோ போய் பாருங்கள். அதில் லைட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு முழு எக்ஸ்ப்ளனேஷன் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு இரவு நேரங்களில் அந்த வானத்தை இப்போ ஒரு இமேஜ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதில் நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுது. இதுவே நம்ம சாதாரண கண்களில் பார்க்காம ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பில் வந்து அதே வானத்தை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, இதுவும் நட்சத்திரங்கள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் கிடையாது, இது எல்லாமே ஒவ்வொன்றும் கேலக்சிஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரிகிற ஒரு வெடிப்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரீஜன் தான் ஒரு சூப்பர்னோவா வெடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து வெளியாகக்கூடிய கேஸஸ் அப்புறம் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த வெடிப்புனால் அந்த மையப்பகுதியிலேருந்து விலகி போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு பேர் தான் நம்ம சூப்பர்னோவா ரெமனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்டிக்கல் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறதோடவே இந்த ரேடியோ டெலஸ்கோப் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இமேஜ் ஒரு ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அதாவது விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணி ஒரு எடுத்த பிக்சர் தான். இதுவே இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இதே M81 குரூப் ஆஃப் கேலக்ஸி வந்து ஒரு ரேடியோ இமேஜில் வந்து ஒரு ரேடியோ டெலஸ்கோப் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது இதில் அந்த மூணு கேலக்ஸி மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து கிடைக்காத பல விஷயங்கள் இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலிமா பல டீட்டெயில்ஸ் வந்து எங்கெங்கே எந்தெந்த விஷயம் இருக்குது, எந்த மாதிரி இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது யூனிவர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். சரி, இந்த ரேடியோ டெலஸ்கோப்னால மட்டும் இத்தனை விஷயங்களை எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது ஒரு சிம்பிளான ரீசன் தான். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக போக போக உங்களுக்கு விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் இந்த மாதிரி வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வந்து போகும். இதுவே அந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து நீங்கள் எனர்ஜி கம்மியாக இல்லை ஃப்ரீக்வன்சி கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ரா ரெட், ரேடியோ வேவ்ஸ் அப்புறம் மைக்ரோவேவ்ஸ் வரைக்கும் போகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து இந்த ரேடியோ வேவ்ஸோட வேவ்லென்த் வந்து நம்மளோட விசிபிலிட்டி ஸ்பெக்ட்ரத்தோட ரொம்பவே அதிகம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேலக்சிஸ் அப்புறம் பிளாக் ஹோல்ஸ் இதில் சுற்றிட்டு இருக்க கேஸஸ் அப்புறம் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு சாதாரண வெளிச்சமோ இல்லை எக்ஸ்ரே இல்லை காமா ரேஸ் இதெல்லாம் வந்து பட்டு நம்மளோட கண்ணுக்கு வந்து தெரியாது, நம்மளோட எர்த்தை வந்து ரீச் பண்ணாது. ஸோ அதனால தான் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து அதனுடைய வேவ்லென்த் ரொம்பவே பெருசாக இருக்கனால அந்த மாதிரி ஒரு அப்டிகல்ஸையும் தாண்டி ஊடுருவி நம்மளோட பூமி வந்து சேரும். அதனால தான் நம்ம ரேடியோ டெலஸ்கோப் வச்சு நம்ம ரேடியோ வேவ்ஸை ஸ்டடி பண்ணுறோம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளோட எர்த் அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது நம்மளோட எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குதுல்ல. ஸோ நம்மளோட எர்த்து வந்து ஒரு கவசம் வச்சுருக்கோம். இந்த கவசம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸான யூவி ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணிடும். இந்த இமேஜின் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்மளோட பூமியில் வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய வெளிச்சங்களாகட்டும் அல்லது ரேடியோ வேவ்ஸ் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட பூமியோட தரையை வந்து சேரும். அதனால தான் நம்ம ரேடியோ வேவ் டெலஸ்கோப்பை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை இந்த யூனிவர்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போ ரேடியோ டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த ஈவெண்ட் ஹரிசன் டெலஸ்கோப் அந்த ப்ராஜெக்ட் மூலிமா எப்படி இந்த பிளாக் ஹோல் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கேமரா இருக்கும்ல, இப்போ டிஎஸ்எல்ஆர்னா கேமரா இல்லை ஸ்மார்ட் ஃபோன்னா அந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அதாவது அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர்ச்சர் எதை குறிக்குதுன்னா இந்த கேமராவோட ஹோல் இருக்குதுல்ல அந்த ஹோலோட டயாமீட்டர் தான் குறிக்குது. இந்த ஹோலோட டயாமீட்டர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கேமராவோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும்.
இது எதனால அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கேமராவோட துளை அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த டயமீட்டர் ஓப்பனிங் இருக்குதுல்ல, இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள வெளிச்சத்தை வந்து நிறைய அனுப்பும். இதுவே அந்த ஹோலோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள அனுப்புகிற வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள கேமரா நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாலும் அப்பர்ச்சர் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு அப்பர்ச்சர் கான்செப்ட் தான் இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸுக்கும். ஆனால் இந்த பிளாக் ஹோலை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளோட பூமியில் ஒரே ஒரு ரேடியோ டெலஸ்கோப் வந்து பத்தாது, அதனோட அப்பர்ச்சர் சைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்பர்ச்சர் சைஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நம்மளோட எர்த் சைஸுக்கு ஒரு ரேடியோ டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் அந்த ரேடியோ டெலஸ்கோப்போட சைஸ் இருக்குதுல்ல, அல்லது அப்பர்ச்சர் சைஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லாம் ஒன்று தான், அந்த பிளாக் ஹோல் வந்து நம்மளை விட்டு 55 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை தள்ளி அந்த பிளாக் ஹோலை வந்து நம்ம பார்க்குறக்கு நம்மளோட எர்த் சைஸில் அப்பர்ச்சர் வந்து தேவை. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எர்த் சைஸுக்கு ஒரு பெரிய டெலஸ்கோப் ஒன்று கட்ட முடியாதுல்ல, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதுக்காக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வெரி லாங் பேஸ்லிங் இன்டர்ஃபெரோமெட்ரி அப்படிங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை நீங்கள் பாருங்கள். இதில் எத்தனை சர்க்கிள் இருக்குது? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே இந்த இமேஜில் நீங்கள் பாருங்கள், ரெண்டு சர்க்கிள் இருக்குது, இந்த ரெண்டு சர்க்கிளும் கிட்டக்கிட்ட ஒரு கம்பைனான மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதுவே இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் ரெண்டு சர்க்கிளும் செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மூணு இமேஜில் எந்த இமேஜுக்கு வந்து ரிசல்யூஷன் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது எந்த இமேஜ் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து மூணாவது இமேஜ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பில் வந்து ஒரு ரிசல்யூஷன் நல்லா இருக்கணும் இல்லையா, ஏன்னா தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட், உதாரணத்துக்கு வந்து இந்த ஈவென்ட் அடிசன் டெலஸ்கோப்பை எடுத்துக்கோங்க, நம்ம வந்து 55 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்போ அது எந்த அளவுக்கு நம்ம ரிசல்யூஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த இமேஜோட ரிசல்யூஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேடியோ டெலஸ்கோப்போட அப்பர்ச்சர் சைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அப்பர்ச்சர் சைஸ் எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் வந்து இந்த ரிசல்யூஷனும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை காமிப்பேன், பயந்துக்காதீங்க, இது ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன் தான். இந்த ரிசல்யூஷன் சொன்னாங்கல்ல, இந்த டீட்டாங்கிறது தான் ஆங்குலர் ரிசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஈக்குவல் டு லேம்டா பை டி அப்படின்னு இருக்குதுல்ல, இந்த லேம்டாங்கிறது அந்த ரேடியோ வேவோட வேவ் லென்த், கீழே இருக்கிற டிங்கிறது நேருக்குன்னு சொன்ன மாதிரி அப்பர்ச்சர் சைஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். ஸோ இந்த வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஈவென்ட் அடிசன் டெலஸ்கோப் வந்து எந்த வேவ் லென்த் வந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப 1.3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இருக்க அந்த வேவ் லென்த் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இங்கே வந்து 1.3 வந்துருச்சா, அப்போ கீழே டிவைட் பை டி அதாவது அப்பர்ச்சர் சைஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு தேவையான ரெசல்யூஷன் இருக்குது. சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டெலஸ்கோப் எடுத்துக்கிறீங்க, அந்த டெலஸ்கோப்லேருந்து ஒரு தூரமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சிறிதாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட் வந்து தெள்ள தெளிவாக, அதாவது இப்போ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ரெண்டு சர்க்கிள் தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டில் தெள்ள தெளிவாக எந்த ஆங்கிள் வரைக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு குறிக்கிற இந்த ஆங்கிள் தான் நம்ம ஆங்குலர் ரிசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட இமேஜ் குவாலிட்டி வந்து அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பார்க்குறப்ப இந்த டீட்டாங்கிறது தான் இந்த ஆங்குலர் ரிசல்யூஷன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு இமேஜில் என்ன வேணும், ரிசல்யூஷன் அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த டீட்டாவோட வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் ரிசல்யூஷன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த டீட்டாவோட வேல்யூ வந்து கம்மியாகணும்னா இந்த ரைட் சைடில் எது அதிகமாகணும், கண்டிப்பாக வந்து இந்த டி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர்ச்சர் சைஸ் அதிகமானால் தான் டீட்டாவோட வேல்யூ வந்து கம்மியாகும். அப்போ தான் நம்ம தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து எவ்வளோ சிறிதாக நம்ம பார்த்தா கூட அந்த சிறிதளவு உள்ள ஏரியாவில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஷார்ப்பாகவும் டீட்டெயிலாகவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளோட கதைக்கு வரலாம். ஸோ இங்கிருந்து அந்த 55 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு தாண்டி அந்த பிளாக் ஹோல் இருக்குதுல்ல, இங்கிருந்து எவ்வளோ சிறிதளவில் அந்த ஆங்கிளில் பார்த்தா அந்த பிளாக் ஹோல் வந்து தெள்ள தெளிவாக தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 50 மைக்ரோ ஆர்க் செகண்ட்ஸ், அதாவது இந்த டீட்டான்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ரிசல்யூஷன், ஆங்குலர் ரிசல்யூஷன். ஸோ இந்த அளவுக்கு ஆங்குலர் ரிசல்யூஷன் நம்மளுக்கு வேணும், ஹையரான டீட்டெயில் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலஸ்கோப்போட அப்பர்ச்சர் இருக்குதுல்ல, அந்த அப்பர்ச்சரோட சைஸ் வந்து அந்த டீன்னு சொன்னால் பார்த்தீங்களா நம்மளோட எர்த் சைஸுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தூரமாக இருக்கிற அந்த பிளாக் ஹோலோட இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட இடத்துல வந்து நம்மளோட இடத்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய அளவில் டெலஸ்கோப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுல்ல, சாத்தியமே இல்லை. அதனால் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி லாங் பேஸ்லிங் இன்டர்ஃபெரோமெட்ரி அப்படிங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா 8 இடத்துல வந்து டெலஸ்கோப் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அந்த பிளாக் ஹோல்லேருந்து வெளியாகக்கூடிய இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து நம்மளோட இடத்த ரீச் ஆகும் பார்த்தீங்களா,
ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வித்தியாசமான டைமிங்கில் வந்து வந்து சேரும். ஸோ இந்த வித்தியாசமான டைமிங்கில் வந்து சேர்றப்ப இது எல்லாமே ஒன்று சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு டெலஸ்கோப்லேயும் இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து எந்தெந்த டைமில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அட்டாமிக் கிளாக் மூலிமா அக்யூரேட்டான டைமை இந்த டேட்டா வந்துச்சுன்னா இந்த டேட்டா எந்த டைமில் வந்துச்சு அப்படிங்கிற லாகை வந்து ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷனை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த பதிவு பண்ண இந்த 8 ஸ்டேஷனில் இருக்க டேட்டா எல்லாமே ஒரு இன்டர்நெட்லேயோ இல்லை ஒரு கேபிளையோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதுக்கு இங்கே என்ன பண்ணாங்கன்னா ஹார்ட் ட்ரைவில் வந்து தினந்தோறும் டெராபைட்ஸ் கணக்கில் வந்து தினந்தோறும் அப்சர்வேஷன் வந்து டேட்டா கிடைக்கும். அந்த டெராபைட்ஸில் கிடைச்ச எல்லா டேட்டாவையும் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு கொரியர் சர்வீஸ்லேயோ இல்லை ஒரு ஏரோப்ளைன்லேயோ வந்து அந்த ஹார்ட் ட்ரைவை டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் கொடுத்து எல்லா டெலஸ்கோப்ஸும் எந்தெந்த டைமில் எந்தெந்த டேட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டைமிங்கையும் ஒரே இதாக சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு ஒரே டெலஸ்கோப் வந்து அத்தனை டேட்டாவையும் ஒரே டைமில் எடுத்தால் என்ன மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த மாதிரி சிங்க்ரனைஸ் பண்றதுக்காக இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல நம்ம கொடுத்தா போதும், இது எல்லா டேட்டாவும் process பண்ணி நமக்கு ஒரே ஒரு black hole image நமக்கு தந்துரும். ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன், இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மாடலில் வந்து ஃபோர் இயர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் இந்த வரக்கூடிய எல்லா டேட்டாவையும் ஒன்றாக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் ஹோல் இமேஜாக வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. சரி, இந்த 8 டெலஸ்கோப் ஸ்டேஷனையும் ஒன்றா சேர்த்து எப்படி ஒரு பெரிய ஒரு டெலஸ்கோப்பாக எடுத்த சைஸில் வந்து ஒரு விர்ச்சுவல் டெலஸ்கோப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஆக்சுவலாக ஒரு ரேடியோ இன்டர்ஃபெரோமெட்ரி அப்படிங்கிற டெக்னிக் தான், அதோடைய அட்வான்ஸ் டெக்னிக் தான் இப்போ நான் சொன்னேன், விஎல்பிஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இதனுடைய சோர்ஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், அது என்னென்னா ரேடியோ வேவ்ஸ் தானே நம்மளோட கண்களால் பார்க்க முடியாதுல்ல, எப்படி இந்த பிளாக் ஹோல் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ஒரு கலர் ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ ரேடியோ வேவ் வந்து எந்தெந்த இடத்துல இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ரொம்ப பளிச்சுன்னு எல்லா கலரில் இருக்க ரீஜன் இருக்குதுல்ல, இந்த இடத்துல வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்பவே அதிகம், இந்த இடத்துல வந்து அதிகமான கேஸஸ் அப்புறம் மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டு அதிக டெம்பரேச்சர் இருக்கிறது வந்து குறிக்குது. இதுவே இந்த லைட் ஆரஞ்சில் இருக்குதுல்ல, இந்த இடத்துல வந்து அதிக இன்டென்சிட்டி கிடையாது, டெம்பரேச்சரும் இந்த இடத்துல கம்மி, அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோனுடைய தம்ப்நெயிலில் இருக்க கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே ஒரு லைக் கொடுங்க, அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முறையினருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களோட சஜஷன் வந்து அங்கே வந்து தெரிவிக்கலாம். நன்றி. உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார், நீங்கள் பார்த்துருந்தது விசைப்பலகை.